பாலியல் வன்கொடுமை மற்றும் ஆள்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ரேவண்ணா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். 3 நாட்கள் போலீஸ் காவல் நிறைவடைந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது சிறப்பு புலனாய்வு குழு. போலீஸ் மீண்டும் போலீஸ் காவல் வழங்க அனுமதி கோரி சிறப்பு புலனாய்வு குழு போலீஸ் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் ரேவண்ணாவின் ஜாமீன் மனு மீது நாளை காலை SIG போலீசார் பதிலளிக்க இருக்கிறார்கள். பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்பு வழக்கறிஞர் 1 வார காலம் அவகாசம் கோரியிருந்த நிலையில் மனு நாளை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை மற்றும் ஆள்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ரேவண்ணா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். SIT போலீஸ் தற்போது 3 நாட்கள் போலீஸ் காவல் நிறைவடைந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த இருக்கிறது. 3 நாள் சிறப்பு விசாரணையில் SIT கேள்விகளுக்கு ரேவண்ணா பதிலளிப்பார். மீண்டும் போலீஸ் காவல் வழங்க அனுமதி கோரி சிறப்பு புலனாய்வு குழு போலீஸ் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் ரேவண்ணாவின் ஜாமீன் மனு மீது நாளை காலை SIT போலீஸ் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ரேவண்ணாவின் ஜாமீன் மனு மீது SIT போலீஸ் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்நாதன் இணைக்கிறார். செந்தில்நாதன், தற்போது பாலியல் வழக்கில் நீதிமன்றத்தில் ரேவண்ணா ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு, SIT தரப்புல என்ன விதமான வாதங்கள் முன்வைக்க இருக்கிறாங்க, விவரங்கள் என்ன? அதாவது பாலியல் வன்கொடுமை வழக்கு, மேலும் பாலியல் வன்கொடுமையான பெண்ணை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க விடாமல் அவரை அடக்கி வைத்து சித்திரவதை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் தான் ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அவரோட ஆதரவாளரான சதீஷ் பாபன், அந்த பெண்ணை கடத்தி சென்றவர் ஆகிய இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக ரேவண்ணாவை போலீஸ் காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்தார்கள். இந்த விசாரணையின் போது அவர் எந்த விதத்திலையும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றே தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில 3 நாள் போலீஸ் காவல் நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது பெங்களூரு நகரில் உள்ள சிட்டி சிவில் கோர்ட் வளாகத்தில் மக்கள் பிரதிநிதிகளுக்கான நீதிமன்றத்தில் ரேவண்ணாவை காவல்துறையினர் ஆஜர்படுத்தினார்கள். ஆஜர்படுத்திய போது ரேவண்ணா தரப்புல ஏற்கனவே ஜாமீன் கோரி அதே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ரேவண்ணாவை மீண்டும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும், அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பு சார்பில் வாதிடப்பட்டது. மறுபுறம் ரேவண்ணாவுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவரது வழக்கறிஞர் மூர்த்தி பி நாயக் அவர் வாதிட்டார். இந்த நிலையில இதற்கான பதில் மனு தாக்கல் செய்ய அவருக்கு ஜாமீன் வழங்கலாமா கூடாதா என்பது குறித்து பதில் மனுவை தாக்கல் செய்ய நீதிபதி அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட போது பதில் மனு தாக்கல் செய்வதற்கு 1 வாரம் கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி நாளைக்குள் இந்த பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்பொழுது வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மீண்டும் ரேவண்ணாவுக்கு ஜாமீன் மனுவை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது அரசு தரப்பு வழக்கறிஞர் பதில் மனு தாக்கல் செய்த பிறகு முடிவு செய்யப்படும். மேலதிக விவரங்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.